திமுக என்றாலே மொழி போராட்டம், அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் நினைவிற்கு வரும். எதற்கெடுத்தாலும் தமிழ் மொழி நாங்கள் இல்லை என்றால் அழிந்திருக்கும் என முண்டாசு கட்டி களத்தில் இறங்கும் திமுக தற்போது செய்த ஒரு வேலை சமூக வலைத்தளத்தில் அவர்கள் முகத்திரையை சல்லி சல்லியாக நொறுக்கி அள்ளியுள்ளது. அப்படி என்ன செய்து விட்டார்கள்? ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஹிந்தி வெறுப்பை தூக்கி கொண்டு வந்து பெரிய பிரச்சனைகளை காணாமல் போகச் செய்தவர்கள் தானே அவர்கள் என நீங்கள் கேட்கலாம். அதுதானே வரலாறு எனவும் சொல்லலாம். ஆனால் நடந்த சம்பவம் சற்று அதிர்ச்சிகரமானதுதான். ஹிந்தி மொழியில் எழுத ஆட்கள் தேவை என திமுக தகவல் தொழில்நுட்ப அணி விளம்பரம் கொடுத்துள்ளதுதான் இத்தனை கலைபரத்துக்கும் காரணம். என்ன, திமுகவா ஹிந்தி மொழி தெரிந்த ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதா? ஆம், திமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தள பக்கத்தில் உடன்பிறப்புகளை விரைந்திடுங்கள் என்ற தலைப்பில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மொழிகளில் எழுத கண்டென்ட் ரைட்டர் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வாளர் தேவை என்றும் இதற்காக அக்டோபர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தில் திமுக உறுப்பினர் அட்டை எண், கட்சி பொறுப்பு உள்ளிட்ட விவரங்களும் கேட்கப்பட்டுள்ளன. மேலும் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஷீட்டில் சமூக வலைத்தள ஐடிகளும் கேட்கப்பட்டுள்ளது. இதற்காகத்தான் சமூக வலைத்தளங்களில் திமுகவை வைத்து செய்து வருகின்றனர் நெட்டிசன்கள். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர்கள், ஹிந்தி தெரியாது போடா என்ற வாசகத்துடன் டி ஷர்ட் அணிந்தவர்கள் இப்போது ஹிந்தியில் எழுத ஆட்களை தேடுவது எதற்காக என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய ஹிந்தி கற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஹிந்தி படிக்க உதவ மாட்டார்கள், நவோதயா பள்ளிகளை உள்ளே விட மாட்டார்கள், இப்போது தங்களுக்கு பயன் தரும் என்பதால் ஹிந்தி தெரிந்தவன் வேண்டுமாம், ஹிந்தி வேண்டாம் போடா, ஹிந்தி தெரியாது போடா என்றெல்லாம் டி ஷர்ட் போட்டுக்கொண்டு திமுகவிற்காக பிரச்சாரம் செய்த அந்த சினிமாக்கார நண்பர்கள் இப்போது தங்கள் முகத்தை எங்கு வைத்துக் கொள்வார்கள்? திமுகவிற்கு எதிலும் உறுதியான கொள்கை என்பது இருந்ததில்லை, இப்போது இதை பார்ப்பதில் வியப்பில்லை என்று பலரும் எழுதி வருகின்றனர். எல்லாம் காலத்தின் கட்டாயம், இவ்வளவு நாள் இப்படி பிழைப்பு நடந்தது, இப்போது வேஷம் மாற வேண்டிய கட்டாயம், எப்படி இருந்தாலும் ஹிந்தியின் காலடியில் விழுந்து சரணாகதி அடைய வேண்டும் என்று புரிந்து கொண்டார்கள், அப்போதுதான் பிழைப்பை நடத்த முடியும் என்று காரசாரமாக போட்டு தாக்குகின்றனர். இதனடா வம்பா போச்சு, தேசிய அரசியலில் கால் பதிக்கணும்னு கட்சி கொள்கைகளை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்த்தா இந்த அடி அடிக்கிறாங்க என புலம்பி வருகிறதாம் அறிவாலய வட்டாரம். அது சரி, பிரதம மந்திரி வேட்பாளர் ஆகணும்னு கனவுல இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி மேல பாசம் வரத்தானே செய்யும் என்று அரசியல் நோக்கர்களும் தங்கள் பங்கிற்கு தாக்கிச் செல்கின்றனர். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975317.